மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டீ கப்பு தான். மண்ணால் செய்யப்பட்ட டீ கப்பு, மண்களால் செய்யப்பட்ட டீ கப். இது வந்து வட மாநிலம், அதாவது நார்த் இந்தியா சைடு தான் வந்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொரோனா டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் மேக்ஸிமம் யாரும் குடிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு டைம் யூஸ், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் அண்ட் த்ரோ, பிளாஸ்டிக் அந்த மாதிரி கிடையாமல். ஸோ இது வந்து ஆரோக்கியம், உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் டீ குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பெரிய லெவலில் மிஷின் போட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இயந்திரம் போட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேனுவலாக, அதாவது கையால் இயங்கக்கூடிய இயந்திரத்தையும் வச்சு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கையால் இயந்திரம், கையால் தயாரிக்கக்கூடிய இயந்திரத்தை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது தயாரிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் மட்டும் இருந்தாலே போதும். செம்மண்ணும் ஒரு கெமிக்கலும் மட்டும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து அச்சு வச்சு இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கப்புகளை வந்து ஈஸியாக தயார் பண்ணிடலாம். இதோடய விலை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தயாரித்தும் விற்கலாம், இல்லை ஹோல்சேலாக வாங்கியும் விற்கலாம். ஸோ இது வந்து ஹோல்சேலாக வந்து 2.50, அதாவது 2.5 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா 3 ரூபா 4 ரூபாய்க்கு வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கப்புக்கு 1.5 ரூபாலேருந்து 2 ரூபா வரைக்கும் லாபம் வச்சு நீங்கள் அசால்ட்டாக விற்கலாம். ஸோ இந்த பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து மேனுவலாக வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதற்கான வீடியோ வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அந்த மிஷினோட, அந்த இயந்திரத்தோட வந்து வாங்கக்கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆள், ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஆள் ஒர்க் பண்ணால் அப்படின்னா இதை வந்து 1000 கப்பும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இதே 2 ஷிஃப்ட்டு நீங்கள் போட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து 2000 கப்பும் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஸோ ஒரு 2000 கப்புங்கிறப்ப ஒரு கப்புக்கு 2 ரூபா மேனிக்க பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு மேலே வந்து லாபம் இதில் வந்து கெடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இயந்திரத்துக்கு எந்த வித கரண்ட்டும் மின்சாரமும் எதுவுமே தேவை கிடையாது. உங்களுடைய மேன் பவர், அதாவது மனித சக்தி மட்டுமே போதும். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துடலாம். அந்த ஹேண்டிலில் வந்து சுத்தணும் அப்படின்னா அந்த அச்சு வந்து அதில் பதிஞ்சிடும். ஸோ இந்த அச்சில் நீங்கள் பதிச்சுட்டு அதை வந்து வெயிலில் வந்து காய வச்சு இதை வந்து நீங்கள் விற்கலாம். ஸோ வட மாநிலங்களில் வந்து இதை வந்து பெரிய லெவலில் வந்து இதை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம பக்கம் வந்து இது ரொம்ப கம்மி. ஸோ இதை நல்லா நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, ஸோ மேனுவலாக பண்ணுறதுல உங்களுக்கு அதிகபட்சம் லாபம் வந்துருச்சு அப்படின்னா, அந்த லாபத்தை சேர்த்து வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த லெவலில் வந்து மிஷினரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கி நீங்கள் வந்து உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மண் மட்டும் இருந்தால் போதும், ஒரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கான மேன் பவர் இருந்தால் போதும். ஸோ கையால் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, இதுக்கு வந்து மின்சார செலவும் கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைனிங், ஸோ இந்த மாதிரி டிசைனிங் அச்சு வந்து பேட்டர்ன் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அச்சுகளை வாங்கிக்கணும். ஸோ இதிலே வந்து நீங்கள் ஹைட்ராலிக்கும், அடுத்த லெவல் வந்து ஹைட்ராலிக்கை வாங்கி யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்கு அப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் பண்ணலாம், அடுத்த ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் வந்து இதில் நீங்கள் வந்து நல்லா பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கடைகள் இருக்குது. டீ கடைகள்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி கடைகள் முதலாளிகளை பார்த்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து இருக்குது, உங்களோட கடை பேரை போட்டு நான் வந்து கப்பு வந்து அடிச்சு தரேன், இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது யூனிக்காக இருக்கும். ஸோ வந்து ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டலில் அப்படின்னா வந்து இந்த கப்புகளை வந்து இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணி இதில் தண்ணி ஊற்றுற மாதிரி, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது ஐடியா தான். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அந்த ஐடியா வச்சு நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வட மாநிலங்கள்லேருந்து கிடைக்கிறதுனால இதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம ஊர்லேயே தயாரித்தோம் அப்படின்னா நம்ம இதை விட கம்மியான ரேட்டில் வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் பண்ணி கம்மியான விலையில் வந்து சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து வேல்யூ, அதாவது தகுதி அதிகமான வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே யாரும் அவ்வளோவா மேனுஃபேக்சரிங் பண்ணுறது கிடையாது. வெளிநாடுகளுக்கும் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இங்கேயே நீங்கள் பண்ணிவிட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் டீம் தனியாக இருக்காங்க. ஸோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இயந்திரங்கள் வாங்கி, நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் வாங்கி பண்ணிங்க அப்படின்னா அசால்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அருமையான தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு வேணும், நீங்களும் பார்க்கணும், கற்றுக்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் குமரன்ஸ் ஐடியா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த மண் டீ கப், மண்ணால் தயாரிக்கக்கூடிய டீ கப் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் அவங்களோட கடைகளோட பிராண்டை போட்டு நீங்கள் அடைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி அருமையான பிஸ்னஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.